வணக்கம் நண்பர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நம்பர் ஒன் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா நான் ரங்கராஜ் பாண்டே அவர்களை கட்டாயமாக சொல்லுவேன். ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு நேற்று வந்து பிறந்த நாள். பல பேர் தங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவித்தாங்க. தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் வாழ்த்துக்கள் அவருடைய வாழ்த்துக்களை வந்து ஷேர் வந்து பண்ணியிருக்காரு. சில பேர் சோசியல் மீடியாவில் பாண்டே அவர்கள்ட்ட என்ன கேள்வி கேட்டுக்கிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பிஜேபியில் சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை கேட்டுக்கிருக்காங்க. இந்த பதிவில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் எதுக்காக நம்பர் ஒன் ஜேர்னலிஸ்டாக இருக்காரு, அவர் பிஜேபியில் சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். திமுக உடைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பாண்டே அவர்கள் மீது முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பிஜேபிக்கு ஆதரவாக தான் பாண்டே அவர்களுடைய வீடியோ அவருடைய பேச்சுக்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில விமர்சனம் வந்து பண்ணுவாங்க. பாஜக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எது உண்மையோ அதை வந்து மறைக்காம சொல்றீங்க, ஓபனா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பாராட்டுக்களை வந்து தெரிவிப்பாங்க. இந்த மோதலை நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துக்கிருக்கோம். இதுக்கு இடையில நம்பர் ஒன் ஜேர்னலிஸ்டா எப்படி வந்து பாண்டே அவர்கள் இருக்காரு அதுல ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு சவாலான காரியம் தான். ஃபேஸ் பண்ணி நம்பர் ஒன் பொசிஷனை இன்னும் தக்க வைக்கிறாரு அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, தந்தி டிவியில் வேலை பார்த்தாரு. தந்தி டிவியில் வந்து வேலை பார்க்கும்போது அவருடைய இன்டர்வியூ இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் மிக ஃபேமஸாக வந்து இருக்கும். பெரிய பெரிய ஹிட் அடிச்சிச்சு அவருடைய இன்டர்வியூ எல்லாமே. தந்தி டிவியிலேருந்து ரிலீவ் ஆகுறாரு, என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியலை. ரிலீவ் ஆகி சாணக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இன்னொரு கம்பெனிக்கு வந்து போன பிறகு அங்கேயும் வந்து ஃபேமஸான பிறகு சில பேர் வந்து கேள்வி கேட்கும்போது, நம்மளுடைய பழைய நிறுவனம் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம வேலை பார்த்த பழைய நிறுவனம், அதை வந்து நம்ம வந்து அவமானமாக பேசுவோம், அதை வந்து விமர்சனம் வந்து பண்ணுவோம், அங்கே சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு குறை வந்து சொல்லுவோம். ஆனால் இப்போ வரைக்கும் தந்தி டிவியிலேருந்து ரிலீவ் ஆன பிறகு ஒரு முறை கூட அவர் வேலை பார்த்த நிறுவனத்தை ஒரு சின்ன வார்த்தை கூட பேசினது கிடையாது அப்படிங்கிறது மிக முக்கியமான குவாலிட்டி. ரெண்டாவது மிக முக்கியமான குவாலிட்டி என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட இன்டர்வியூ வந்து அவர் பண்ணியிருக்காரு, ஏகப்பட்ட இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு, நிறைய பேர் வந்து பேட்டி எடுத்துக்கிறாங்க இப்ப சமீப காலமாக. அப்ப என்னென்னமோ கேள்விகளை வந்து கேட்கும்போது கூட ரொம்ப அமைதியாக ரொம்ப உணர்ச்சி வசப்படாம அவருடைய பேச்சுக்கள் வந்து இருக்கு. டக்குன்னு வந்து கோவத்தில் வந்து கத்துறது, டக்குன்னு வந்து மைக்கை போட்டுட்டு இல்லை நான் வந்து பேட்டியை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அதெல்லாம் அவர் பண்ணுறது கிடையாது. அவருக்கு என்ன தோணுதோ அவர் உண்மை அடிப்படையில் அவர் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே ஓப்பனாக வந்து பேசுகிறாரு. இது மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி. எப்போதுமே இந்த நடுநிலைமை அப்படிங்கிறது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது கிடையாது. உண்மை எங்கே இருக்கோ அங்கே இருக்கிறது, அதுக்கு ஆதரவாக இருக்கிறது தான் நடுநிலைமை அப்படிங்கிறது அவருடைய ஒரு பாயிண்ட்டு. அதை தான் இந்த நீட் எக்ஸாம் விவகாரத்துலையும் நான் வந்து பார்க்குறேன். நீட் எக்ஸாம் விவகாரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, நமக்கு தேவைப்பட வேண்டியது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மருத்துவர்களை குவாலிட்டியாக செலக்ட் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஏழை மாணவர்களும் ஓகே பணம் இருக்கவங்க மட்டும்தான் மெடிக்கல் சீட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு விதி எல்லாத்தையும் மாறி படித்தா நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக ஏழை வீட்டு குழந்தைகள்னாலையும் மெடிக்கலுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறத இந்த நீட் எக்ஸாம் வந்து உறுதிப்படுத்துது. அந்த நீட் எக்ஸாமுக்கு ஆதரவாக கூட வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேசியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே, உண்மை எது பக்கம் இருக்கோ, உண்மை எங்க இருக்கோ அங்கே வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நிற்கிறாரு அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கிறேன். இதெல்லாம் ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய பெஸ்ட் குவாலிட்டிஸ் அப்படிங்கிறது யதார்த்தமான மறைக்க முடியாத ஒரு உண்மை. இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரலாம். ரங்கராஜ் பாண்டே அவர்களை விமர்சனம் செய்யறதுக்கு சில பேர் வந்து இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து செந்தில்வேல் இருக்காரு பார்த்தீங்களா, அதை தமிழ் கேள்வி அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து நடத்துறாரு. அவர் பல முறை வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்களை விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு. குறிப்பா இந்த பாண்டே அப்படின்னு போட்டிருக்காரு. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் சர்நேமை வந்து போட்டுக்கிட்டா அவங்க வந்து ஜாதி வெறியர்களாக இருப்பாங்க, ஜாதி மீது ரொம்ப மோகம் கொண்டவர்களாக இருப்பாங்க, ரொம்ப பற்று இருக்கிறவங்களா இருப்பாங்க, ஜாதி அடக்குமுறைகளை ஆதரிக்கிறவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கிளப்பி விட்டுக்கிருக்காங்க. ஆனால் உண்மை அது கிடையாதுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய குருபூஜை வந்து நடந்துச்சு. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களிலிருந்து ஆரம்பித்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் பல பேர் வந்து பாராட்டி புகழாரம் வந்து சுட்டினாங்க. அப்போ தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின்
ஸ்டாலின் அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அப்போ ஜாதி பேர் அதாவது சரணேம் வந்து பின்னாடி தேவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் கிடையாது, தென்னகத்து போஸ் அப்படின்னு சொல்லிட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை வந்து புகழ்ந்திருக்காரு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் நம்மளுடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அவருடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்தவர். தென்னகத்து போஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தேவர் ஐயாவை வந்து குறிப்பிடுவாங்க. அப்போ போஸ் அப்படிங்கிறதும் ஒரு சர்நேம் தான், அதுவும் ஒரு ஜாதி பேர் தான். தேவர் அப்படிங்கிறதும் ஒரு ஜாதி பேர் தான். ரங்கராஜ் பாண்டே, அது என்ன பேருக்கு பின்னாடி பாண்டே அப்படின்னு கொந்தளிக்கக்கூடிய செந்தில்வேல் அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், அது என்ன தேவர் தேவர் அப்படின்னு சொல்லிட்டு சாதி பேரை எதுக்காக குறிப்பிடுறீங்க சேர்த்து அப்படின்னு கொந்தளிப்பாரா? கொந்தளிக்க மாட்டார், கொந்தளிக்க வந்து முடியாது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் அனைத்து சமூக மக்களுடைய முன்னேற்றத்துக்காக வந்து போராடியவர், பட்டியலின சமூகத்தை சேர்ந்த மக்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவர் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அப்படி இருக்கும்போது பேருக்கு பின்னாடி சர்நேம் ஜாதி பேர் போடுறதுனாலேயே அவங்க ஜாதி மேல வந்து ரொம்ப வந்து பாசம் இருக்கிறவங்களாக, ஜாதி அடக்குமுறை செய்கிறவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதற்கு மிக சிறந்த உதாரணம் தான் நம்மளுடைய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள். ஓகே, செந்தில்வேல் அவர்கள்லாம் இப்ப வந்து ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் மீது இருக்கக்கூடிய பொறாமை காரணமாக பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாக்குறேன். இப்ப இருக்கிற மாதிரியே எப்போதுமே நம்பர் ஒன் ஜேர்னலிஸ்டா இருந்து இப்ப சொல்ற மாதிரியே உண்மை கருத்துக்கள், தேசிய கருத்துக்கள், ஆன்மீக கருத்துக்களை தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதா பொதுவாக அனைத்து மக்களுடைய விருப்பமா இருக்கு. எந்த ஒரு கட்சிக்கு போனாலும் அவர் ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னா, பொதுவா ஒரு கருத்து சொன்னாலுமே ஓகே இவர் கட்சி பின்னணியில வந்து இருக்காரு அப்ப இப்படிதான் வந்து பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் வந்து ஒட்டுவாங்க. அதெல்லாம் தேவையில்ல. அழகா நம்பர் ஒன் ஜேர்னலிஸ்டா இப்ப இருக்கிற மாதிரியே எப்போதுமே வந்து இருந்து சூப்பரா வந்து உங்களுடைய தேசியவாத கருத்துக்களை வந்து தொடர்ந்து சொல்லுங்க அப்படிங்கறத ஒரு ஆழ்மையான வேண்டுகோளாக முன் வச்சுட்டு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து என் சார்பாக நான் சொல்லிட்டு இந்த பதிவை வந்து முடிக்கிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.